ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறையில் பார்க்கக்கூடிய அலங்காரம் மானசா தேவி துளசி காப்பு. மானசா தேவின்னாவே ஒரு பேரே வித்தியாசமாக இருக்குது, ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம். இது ஒரு பாம்பினுடைய பெயர். இப்போ சிவபெருமானுக்கு கைலாசம் இருப்பிடம், அதே மகாவிஷ்ணுவுக்கு பார்க்கடல் அவர் வாழும் இடம், அதே போல் பிரம்மாவுக்கு பிரம்மலோகம் என்று தனித்தனியாக. இப்போ தேவர்களுக்கு தேவலோகம், இந்திரன் வாழ்வது இந்திரலோகம், அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு லோகம் அமைத்து ஆட்சி செய்ததாக வரலாறு. இப்போ இந்த அசுரர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே வெளிப்படையாக அவங்க எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கொடூரமாக தந்திரமாக அவங்களுடைய ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து அந்த அசுரர்களுடைய தீய குணங்களை அடக்கி நல்லது செய்வது தான் தேவர்களுடைய செயல்பாடு. அந்த மாதிரி ஒரு இருட்டு குகைகளில் வாழறவங்க தான் அசுரர்கள். வந்து பாம்புக்குன்னு சொன்னால் நாகலோகம்னு தெரியும், நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, நாகலோகம், நாகதேவன், அப்புறம் நாகதேவி என்று அதுங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை குட்டின்னு அப்படி ஒரு வரலாறு. பாம்பு வரலாறுலாம் நம்ம அவ்வளோ பக்குவமாக எடுத்து வரையறுத்து சொல்ல முடியாது. அதுபோல் இந்த மானசாவினுடைய பிறப்பும் வந்து ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சிலர் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த பிறப்பினுடைய இது தெளிவாக இல்லாததுனால இது அந்த தெய்வத்துக்கு அவ்வளவு அதிக முக்கியத்துவம் இந்தியாவில் கிடையாது. ஆனால் இந்தியாவினுடைய மேற்கு வங்க பகுதியில் அந்த நாகதேவதை மானசா தேவி என்ற பெயரில் அமைக்க அழைக்கப்படுகின்றார். அதாவது ஆதிகால மனிதன் தோன்றும் போதே ஒரு கல்லை வைத்து அது தெய்வம் என்று வழிபட்டான். ஆற்றில் ஓடுகின்ற நீரை தெய்வமாக வழிபட்டான். ஒரு வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை தெய்வமாக வழிபட்டான். மரம், ஆறு, கல், சூளம், அடுத்தது பாம்பு, இதையெல்லாம் தெய்வமாக வழிபட்டார்கள். அந்த முறையில் பாம்புகளும் தெய்வமாக வழிபட்டு வந்தது. அதெல்லாம் சிறப்பம்சம். இன்றைக்கி கூட கிராமங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போகும்போது நான் நிறைய பார்ப்பேன், கலவிக்கு போகிற வழியில் பார்ப்பேன். ஒரு மாதத்துக்கு போனால் ஒரு சின்ன புத்து இருக்கும், அப்புறம் அது ஒரு மாதம் கழித்து பார்த்தா ஒரு பெரிய புத்தாயிடும். உடனே நம்ம ஜனங்க அதுக்கு ஒரு புடவை கட்டி, மஞ்சளை தெளித்து, குங்குமம் வச்சு, புடவை கட்டி, மாலை போட்டு, அதுக்கு ஒரு முட்டை வச்சு, ஒரு பாலை ஊற்றி ஒரு கோயில் ஆக்கிடுவாங்க. அது மாதிரி பாம்பை புத்துன்றது கரையான் வந்து கரையான்றது என்ன, ஒரு சின்ன உயிர். அந்த சின்ன உயிர் மண்ணை நல்லா மென்று 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 மிருதுவாக்கி அதை அப்படியே கூடாட்டாட்டு கட்டிக்கிட்டே வரும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்ணோம், அந்த அது கட்டி முடிக்குதான்னு பார்த்துட்டு டக்குன்னு இது போய் உள்ளே வளைஞ்சி நெளிஞ்சி உள்ளே போய் இது ஆட்சி பண்ணும். அந்த கரையான்கள் அது உள்ளே தான் இருக்கும், அந்த கரையானையும் பிடிச்சி சாப்பிடும் இது பாம்பு. அதனால் சில பேர் இது மாதிரி தான் நல்லா உழைச்சி பெற்றோர்கள் எல்லாம் சம்பாதிச்சு வைப்பாங்க, பிள்ளைங்க வந்து எந்த உழைப்பும் காட்டாமல் அவங்க உழைப்பில் உட்காந்து உரிமையோடு சாப்பிடுவாங்க, அது மாதிரி. அதனால் இந்த பாம்பினுடைய பாம்புக்கு இருப்பிடமாக இருப்பது புற்று, அந்த புற்றில் வாழ்வது பாம்பு. அதனால் இந்த பாம்பினுடைய வரலாறு எடுத்து சொல்ல போனால் இது வந்து சிவனுடைய கழுத்தில் இருக்கிறது, ரெண்டாவது சிவனுக்கு மகளாக சொல்லப்படுகிறது, அப்புறம் ஒரு முனிவருக்கு மனைவியாகவும் அவளுக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த பாம்பையே ஒரு ஆபரணமாக அணிந்த தெய்வம் என்பது சிவபெருமான் தான். ஏன்னா அச்சம் முட்டுகின்றவைகளையெல்லாம் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் பயமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புலித்தோல், பாம்பு இதெல்லாம் சிவபெருமான் அணிந்து கொள்கின்றார் என்று சொல்வார்கள். இந்த மானசா தேவி
அதாவது புத்துமலையே ஒரு பீடம் மாதிரி அமைத்து அந்த அதில் ஆட்சி செய்வதாக வரலாறு. மானசா ஆலயம் பொதுவாக வங்காள விவசாயிகள் வீட்டு முன்னத்த சின்ன சின்ன கோயில் கட்டி அதில் அந்த மானசா தேவியை வைத்து வழிபடுவார்கள். ஏன்னு சொன்னால் அதுலேயும் மழை காலத்தில் நிறைய புத்துகள் தோன்றும். நீங்கள் காட்டுப்பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நிறைய புத்துகள் தோன்றும். அந்த அது மாதிரி வரும்போது அங்கே அந்த வங்காள தேசத்தில் அவங்களுக்கு ரொம்ப இஷ்ட தேவதையாக இருப்பது இந்த மானசா தேவி தான். அதாவது மக்கள் காவியம் என்று வங்கத்து கிராமிய இலக்கியங்களில் இந்த மானசா தேவியின் வரலாறை குறிப்பிடுகிறார்கள். மானசா தேவின்றது ஒரு நாக தேவதை. பாம்பு கடித்தால் அந்த தேவதையை வேண்டிக் கொண்டால் விஷம் இறங்கி நன்றாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இப்போதெல்லாம் மருத்துவமனைக்கு போனாலே பாம்பு சில அது கடிக்கின்ற பாம்பு விஷயத்தை பொறுத்து இருக்குது. சில பாம்பு கடித்தா ரொம்ப விஷம் இருக்காது, பழிச்சிப்பாங்க. சில பாம்பு கடித்தா விஷம் அதிகம், இறந்துடுவாங்க. அதனால் துஷ்டனை கண்டா தூர ஓரடின்ற மாதிரி தன்னை வருத்துகின்ற ஒரு இதை பார்க்கும்போது நம்ம பயந்து அவங்களையே அப்பா நான் சண்டைக்கு வரல என்னை விட்டுடுன்ற மாதிரி பாம்பை வழிபட்டால் நமக்கு பாம்பு கடி வராதுன்னு பாம்பை வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சினிமாவில் பார்த்துருக்கலாம், பாம்பு வந்து ஒருத்தரை வணங்கும். ஒரு அம்மா வந்து ஒரு பெண்மணி ஒரு நாக தேவதை வணங்குவாங்க. கீழே விழுந்து வணங்கும்போது அது வந்து ஆசீர்வாதம் தலையில் பண்ணிட்டு போவோம். இதை பார்த்துட்டு நிஜமாகவே நான் செய்தித்தாளில் படித்தேன். இதை பார்த்துட்டு ஒரு அம்மா கழிவெல்ல போய்கிட்டே இருந்துருக்குது, எதிர நல்ல பாம்பு வந்துருக்குது. அடடா, நம்ம படத்தில் பார்த்தோமே அந்த நாக தேவதையை கும்பிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் படுத்து தலையை குனிஞ்சு வழிபாடு பண்ணியிருக்குது. பார்த்தா பொட்டுன்னு ஒரு போட்டு போட்டுது, அந்த அம்மா செத்தே போச்சு. அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையோடு அணுகக்கூடாது. எதையப்போ சரி நாகம் தேவதையா, சரி அது நாக தேவதை. நாகதோஷம் இருக்கிறவங்க அந்த தேவதையை வழிபட்டால் அந்த தோஷம் தீரும். இந்த பாம்பு பிடிக்கிறவங்க, அந்த பாம்பு ஆராய்ச்சி பண்ணுறவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பாம்பு பாலையே குடிக்காது, முட்டையும் தின்னாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முட்டையாக எடுத்து வைக்கிறோம், அது எங்கே போகுதுன்னு தெரில. பாம்புக்கு புத்தில் ஊற்றி ஊற்றி அது பாம்பு குடிக்குதான்றது இல்லை, இல்லை பாம்பு பாலையே குடிக்காது, முட்டையும் சாப்பிடாது, அது வந்து எலியும் சாப்பிடும், தவளையும் சாப்பிடும். இது மாதிரி தனக்கு பிடித்த உணவை தான் சாப்பிடும். ஆனால் நம்ம கற்பனை அதுக்கு இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளை நல்லா நம்மளுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அப்படின்றோம். நம்பிக்கைன்றது அவரவர்கள் மனதை பொறுத்தது. ஆனால் மொத்தத்தில் பாம்பு அந்த காலத்திலிருந்து ஒரு தெய்வமாக வழிபட்டது. அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த மானசா தேவியை வங்காள தேசத்தில் தெய்வமாக இன்றைக்கு வழிபட்டு வருகிறார்கள். அதை காட்டுவதற்கு தான் இன்றைக்கு அந்த அலங்காரம். நீங்கள் இந்த அலங்காரத்தை கண்டு கழித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறோம். ஓம் சக்தி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது பெல் பட்டனை மறக்காமல் அழுத்த சொல்கிறாங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஆகையால் இந்த மூணையும் நீங்கள் செய்துடுங்க. ஓம் சக்தி.